அப்படின்னு படிக்கங்க. ஸ்லோவா பாத்தி இறங்க மச்சான். அண்ணா நீங்க கிளம்புங்க. பாத்து பொறுமையா நட மச்சான். டேய் நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லடா. பேசாம நீ பாத்து போ. உன்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து பத்திரமா கூட்டிட்டு போறேனே. வீட்டுல எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். ஏ உனக்கு சின்னதா வலிச்சாலும் எல்லாரும் சேர்ந்து ஏமாண்டியா உடைச்சிருவாங்க. டமால் டுமில் மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. கார்கில் போர்ல 4 மாசம் சண்டை போட்டு ஒரு குண்டூசி அளவு கூட காயம் படாம தப்பிச்ச ஒருத்தன் 2 மாசம் லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்ப முதல் நாளே தலையில தேங்காய் விழுந்து செத்து போனானா. எல்லாம் விதி. ஏய் இப்ப இந்த கதையை எதுக்கு சொன்னா, ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாத ஏன் கூட வந்தப்ப கூட உனக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா ஒழுங்கா பைக் ஓட்ட தெரிஞ்ச நீ கீழே விழுந்து இப்படி வாரிட்டு வந்திருக்க. அதான் விதி. விதி ரொம்ப ஸ்ட்ராங், டபுள் ஸ்ட்ராங், ஃபில்டர் காஃபியை விட ஸ்ட்ராங். கார்த்திக் மாமாச்சா. என்னாச்சு உனக்கு, அடியெல்லாம் பட்டிருக்க? என்னாச்சு, பைக்ல இருந்து கீழே விழுந்து இப்படி ஆச்சு? ஐயோ நீ ஃபீவர்னு லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஃபீவர் இல்ல, ஆக்சிடென்ட். உன்கிட்ட கேட்டப்ப ஃபீவர் தானே சொன்னேன், போய் சொன்னியா? அம்மா தாயே, நீ வேற சாமி ஆடாத. எனக்கே நேத்தி தான் தெரியும், இவன் தான் அடிபட்டு எங்க வீட்டுக்கே வரலையே. சரி நிக்காத வா, வந்து உட்காரு. பாத்து மெதுவா வாடா. பாத்து மச்சா, மெதுவா வா, உட்காரு உட்காரு. நல்ல அடியா? அடியில என்ன நல்ல அடி, எல்லாம் மோசமான அடிதான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இவனை கேட்டா நீ பதில் சொல்ற. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே, அதனால இவனுக்கு பதில் நீ பேசுவியா? மச்சான் நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. எங்க உட்கார போற? போ, போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வா. எதுக்கு என்ன துரத்துற? அந்த மலர் டீச்சர். ஆப்பு வச்சிட்டல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்பனே முருகா, என்ன மனுஷங்க பாய்வங்க, ஒருத்தனையும் நம்ப முடியல. ஆமா, மலர் டீச்சர் கதை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, அன்னைக்கு நீ அப்படி சொன்ன உடனே ஷாக் அடிச்ச மாதிரி ஓடினானே, அதை வச்சுதான் சொன்னேன். எப்படி அடிபட்டது? ஒழுங்கா பைக் ஓட்ட மாட்டியா? அது பைக்ல இருந்து விழுந்தாதான் இப்படி அடிபடுமா? அப்புறம் இது ஒரு குரூப் ரவுண்ட் கட்டி அடிச்சாங்க, அதுல விழுந்த அடி. வாட்? உன் மாமா பையன் பிரபா தான் ஆல் செட் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டான். அவனா? அவ எதுக்கு ஒண்ணு அடிச்சா? அவனை தான் கேக்கணும். அவ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? அப்பா ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு கிளம்பும் போதே சொன்னாரு, அவன் கிட்ட பேச கூடாதுன்னு. அவ எப்படி ஒண்ணு அடிக்கலாம்? நீ வேணா கூப்பிட்டு கேள. நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே? அட போமா, ஒருத்தனா அடிக்கலாம், அத்தனை பேர் வரானுங்க. நான் பாவமா, அவ்வளவு பெரிய ஹீரோலாம் கிடையாது நானு. பால்சாமி உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா? வீட்ல யாருக்கும் தெரியாது, தாத்தா மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அம்மா தான் ஆக்சிடென்ட்னு சொல்ல சொன்னாங்க.